ஓம் சக்தி, என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் மனதில் ஒன்றை நினைத்தாய் அல்லவா? நினைத்த அந்த காரியம் நிறைவேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் என்னிடம் வந்து கேட்கிறாய். தங்கமே, வாழ்க்கையில் உன் மனதில் தோன்றும் அந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்றால் அதற்கு உனக்கு முதலில் மனதில் வைராக்கியம் வேண்டும். வைராக்கியம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் எதனையும் எளிதில் சாதிக்க முடியும். சாதிக்க முடியாத ஒன்று என்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. கஷ்டமான விஷயமாக இருந்தால் கூட அதனை எப்படியம்மா சாதிக்க முடியும், என்னால் முடியாதே, நானும் முயற்சி செய்துதான் பார்க்கிறேன், ஆனால் என்னால் முடியவில்லையே அம்மா, நான் என்ன செய்வது என்று ஒவ்வொரு நாளும் கேட்கும் என் பிள்ளைக்கு நான் சொல்வது என்னவென்றால், தங்கமே, ஒரு செயலை அடைய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அந்த செயலில் மட்டும்தான் கவனம் இருக்க வேண்டும். அந்த செயலில் மட்டும்தான் எண்ணம் இருக்க வேண்டும். அந்த செயல்தான் உங்களுடைய உயிர் மூச்சாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் மனதில் நினைத்த அந்த குறிக்கோளை உங்களால் அடைய முடியும். யார் தடுக்க நினைத்தாலும் நிச்சயமாக அதனை தடுக்க முடியாது. ஒருவனுடைய எண்ணம் நேர்மறையாக இருந்தால் யாராலும் அசைத்து பார்க்க முடியாது. யார் உன்னை கெடுக்க நினைத்தாலும் நீ நிச்சயமாக நன்றாக வாழ்வாய். உன்னை வீழ்த்த ஒருவராலும் முடியாது. இப்படி ஒரு வைராக்கியத்தை எப்படி அம்மா நான் கொண்டு வருவது என்று என்னிடம் கேட்கிறாயா? இதோ சொல்கிறேன் செல்லமே, பொறுமையாக கேள். உனக்கு நிச்சயமாக புரியும்படிதான் உன் அம்மா நான் சொல்வேன் பிள்ளையே. ஒரு காலத்தில் ஒரு இளம் சன்னியாசி வாழ்ந்து வந்தார். ஆறாவாரமும் ஆடம்பரமும் அந்த சன்னியாசிக்கு அறவே பிடிக்காதவை. ஏனென்றால் ஒருவன் இவற்றினால் கடவுளை அடையவே முடியாது என்பதை அவர் தெளிவாக உணர்ந்திருந்தார். உலக பற்றுள்ள மக்களுடன் பழக நேர்ந்த போதெல்லாம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டுமே குறைவாக அவர் பழகினார். வீணான உலக விவகாரங்களில் தலையிடுவதை அவர் அறவே தவிர்த்து வந்தார். அதற்கு ஒரு காரணம் இருந்தது. அதாவது, கடவுளை நினைத்து வாழ்வதை விட எவ்வளவுதான் புகழையும் பணத்தையும் தருவதாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனிதர்களின் பழக்கமானாலும், அவ்வளவு முயற்சியும் வீண் வீண் வீண். இதை மட்டுமே அவர் புரிந்து கொண்டிருந்தார். ஆகவே எளிமையும் தெய்வ பக்தியும் கூடிய ஒரு சன்னியாசியின் வாழ்க்கையாக தமது வாழ்வை அவர் அமைத்து கொண்டார். அவர் தம்முடைய பிரார்த்தனையின் போது உலகில் உள்ள எல்லா உயிர்களும் நலமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்திப்பது வழக்கம். ஆனால் நேரடியாக அவர் மக்களுடன் அதிகம் பழகாமல் ஒரு மலைச்சாரலில் ஒதுங்கியே வாழ்ந்தார். மலைச்சாரலில் தங்கி கடுமையான ஆத்ம சாதனங்களை அவர் பழகினார். தனிமையில் இருந்து ஆண்டவனை பிரார்த்திப்பதில் அவருக்கு விருப்பம் அதிகம். நாளடைவில் அவர் அபார ஞான முதிர்ச்சியை பெற்று ஒரு மகானுடைய நிலையை அடைந்தார். ஒரு சாதாரண மனிதர் இந்த அளவுக்கு ஞான முதிர்ச்சியை பெற்றிருக்கிறார் என்பது தேவர்களுக்கு தெரிய வந்தது. அது அவர்களுக்கே ஆச்சரியத்தை தந்தது. அது மட்டுமில்லாமல் அந்த மகானை நாமும் நேரில் சென்று பார்க்க வேண்டும். அவருக்கு சில அபூர்வமான சித்திகளை தர வேண்டும் என்று தேவர்களோ விரும்பினார்கள். ஆகவே ஒரு நாள் தேவர்கள் அனைவரும் தேவலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்தார்கள். அந்த சன்னியாசி தங்கியிருந்த மலைச்சாரலை அடைந்தார்கள். மகான் தேவர்களை அன்புடன் வரவேற்றார். தேவர்களுக்கும் அவரை பார்த்ததில் எல்லையற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது. தேவர்கள், பெரியவரே, உங்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை மனமாற நாங்கள் அனைவரும் பாராட்டுகிறோம். உங்களுக்கு அபூர்வமான சில சித்திகளை தர விரும்புகிறோம். உங்களுக்கு எப்படிப்பட்ட சித்திகள் வேண்டும் என்று சொல்லுங்கள், நாங்கள் அவற்றை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தர காத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த சன்னியாசி காது கேட்காதவரை போல இருந்தார். அவர் பதிலே பேசவில்லை, மௌனமாக மட்டுமே இருந்தார். தேவலோகத்திலிருந்து சன்னியாசியை பார்க்க வந்தவர்கள் அவர் சும்மா இருக்கிறார் என்பதற்காக அவரை விட்டு விடுவார்களா என்ன? தேவர்கள், பெரியவரே,
நோயாளிகளை நீங்கள் தொட்ட மாத்திரத்திலேயே குணப்படுத்தும் சித்தியை உங்களுக்கு தரட்டுமா? அதை கொண்டு உலக மக்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்யலாம் என்று சொன்னார்கள். அதற்கு புன்முறுவல் பூத்தபடி சன்னியாசி பதில் சொன்னார், நீங்கள் என் மீது கொண்டுள்ள அன்புக்கு மிகுந்த நன்றி. ஆனால் எனக்கு சித்தி எதுவும் வேண்டவே வேண்டாம். அப்படி சித்தி என்ற ஒன்றை எனக்கு கொடுத்து என் மீது சுமையை ஏற்றிவிடாதீர்கள். எந்த பகவான் உலகில் உள்ள ஜீவராசிகளையும் மக்களையும் படைத்தாரோ அவரே நோயாளிகளை குணப்படுத்தும் பணியையும் கவனித்துக் கொள்வார். அவரே அதை செய்யட்டும். ஆகவே திரும்பவும் அவர்கள் நீங்கள் ஒரேடியாக அப்படி சொல்லக்கூடாது. பாவம் செய்த மக்களை புனித வாழ்க்கையை மேற்கொள்ள செய்யும் சித்தியை உங்களுக்கு தருகிறோம், தயவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சன்னியாசியிடம் சொன்னார்கள். வேண்டாம், சித்தி எதுவாக இருந்தாலும் அது தயவு செய்வது ஆகாது. நீங்கள் குறிப்பிடும் வேலையை தேவர்களாகிய நீங்கள்தான் செய்து வருகிறீர்களே, எனக்கு அந்த சித்தி வேண்டாம், எனக்கு அதை பெரும் விருப்பமே இல்லை என்று தீர்மானமாக அவர் பதில் சொல்லிவிட்டார். உலகம் முழுவதும் உங்களை போற்றி புகழும்படி செய்கிறோம், அதையாவது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தேவர்கள் மீண்டும் தெரிவித்துக் கொண்டார்கள். சன்னியாசியோ அதற்கும் சம்மதிக்கவில்லை. வேண்டாம், என்னை விட்டுவிடுங்கள். சித்திகள் தரும் விஷயத்தில் என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள். நீங்கள் சொல்வதைப் போல மக்கள் என் மீது ஈடுபாடு கொண்டு போற்றி புகழ ஆரம்பித்தால் யாரை நினைப்பதற்காக மனித வாழ்க்கை ஏற்பட்டிருக்கிறதோ அந்த கடவுளையே மறந்து போய்விடுவார்கள். அதைவிடவும் பெரிய தீமை உலகிலேயே கிடையாது. என்னை அந்த நிலையில் வைத்து விடாதீர்கள் என்று மன்றாடி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்றார். இதை கேட்ட தேவர்கள் அனைவருமே, பிறகு உங்களுக்கு என்னதான் வேண்டும் என்று நீங்களே சொல்லுங்கள் என்று ஒரே குரலில் கூறினார்கள். சன்னியாசி ஒரு குழந்தையைப் போல சிரித்து கொண்டே, அதுதான் எனக்கும் தெரியவில்லை என்று சொன்னார். ஆனால் அவருடைய குரலில் ஒருவித உறுதியும் தீர்மானமும் தெரிந்தன. தேவர்கள் விட்டுவிடுவதாக இல்லை, எங்களுடைய மகிழ்ச்சி எதையாவது கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்வதில்தான் இருக்கிறது, அப்போதுதான் எங்களுக்கு திருப்தி ஏற்படும் என்று மன்றாடுவதைப் போல சன்னியாசியிடம் வேண்டினார்கள். சரி, அப்படியானால் இடைவிடாமல் சதா சர்வ காலமும் கடவுளின் கிருபை எனக்கு கிடைக்க அருள் செய்யுங்கள். வாழ்க்கையில் எனக்கு அது ஒன்று மட்டும் இருந்தால் போதும் என்று துறவி பணிவாக கேட்டுக்கொண்டார். சன்னியாசியின் பணிவையும் வைராக்கியத்தையும் கண்ட தேவர்களுக்கு வியப்பும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டன. அவர்கள், கடவுளின் கிருபியைத்தான் நீங்கள் ஏற்கனவே தாராளமாக, ஏன் பரிபூர்ணமாகவே பெற்றிருக்கிறீர்களே, எங்களுக்காக வேறு ஏதாவது ஒரு சித்தியை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எங்களிடமிருந்து ஏதாவது ஒரு சித்தியை கேட்டு பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இது எங்களோட பிரார்த்தனை என்று அனைவரும் ஒன்று சேர்ந்து சொன்னார்கள். அவர்களுடைய குரலிலே தெய்வத்தின் சந்நிதியில் பிரார்த்திப்பது போலவும் யாசிப்பது போலவும் இருந்தது. முனிவர் சில வினாடிகள் யோசித்தார். சரி, எனக்கே தெரியாமல் நான் உலக மக்களுக்கு நன்மைகளை செய்யும்படி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். தேவர்கள் சன்னியாசி இருந்த இடத்திலிருந்து சற்று தூரம் ஒதுங்கி சென்று தங்களுக்குள்ளாகவே ஒன்று கூடி ஆலோசித்தார்கள். ரிஷியின் மனநிலைக்கு ஏற்பவும் அவரது உள்ளத்தை புண்படுத்தாமலும் அவருக்கு ஒரு வரம் தர முடிவு செய்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சித்தி தரப்போவதை சன்னியாசிக்கே தெரிவிக்காமல் இருப்பது என்று அவர்கள் முடிவு செய்து கொண்டார்கள். பிறகு சன்னியாசியின் முன்னிலையில் தேவர்கள் திரும்பி வந்து, இந்த நிமிடம் முதற்கொண்டு உங்களுடைய நிழல்பட்ட மாத்திரத்திலேயே நோய், துன்பம், பாவம் ஆகியவை பறந்தோடி விடுவதாகும். ஆனால் இப்படி ஒரு சித்தியை நீங்கள் பெற்றிருப்பது உங்களுக்கே தெரியாமல் இருக்க வேண்டும் என்று மனதால் சொன்னார்கள். பிறகு தேவர்கள் அனைவரும் மகரிஷியிடம் விடைபெற்று கொண்டு தேவலோகம் திரும்பினார்கள். தேவர்கள் தமக்கு கொடுத்து சென்ற சித்தியை பற்றி மகரிஷிக்கு ஒன்றுமே தெரியாது. அதன் பிறகு அந்த சன்னியாசி நடந்து சென்ற இடமெல்லாம் அவர் நிழல்பட்ட மாத்திரத்திலேயே காய்ந்த செடிகொடிகள் தளிர்த்தன, வறண்ட நீரூற்றுகள் சுரக்க ஆரம்பித்தன, தரிசு நிலங்கள் செழித்தன. துன்புற்றவர்கள் மன அமைதி பெற்றார்கள். நோயாளிகள் தங்களை வருத்தும் பிணி நீங்கி குணமடைந்தார்கள். இவ்விதம் அவர் சாநித்திய விசேஷம் விரும்பத்தக்க
பல நல்ல மாற்றங்களே உண்டு பண்ணியது. ஆனால் இத்தகைய மாறுதல்கள் தேவர்கள் தமக்கு தந்த சித்தி காரணமாகத்தான் ஏற்படுகின்றன என்பது அந்த சன்னியாசிக்கு தெரியவே தெரியாது. மாறுதல்கள் நிகழ்வது தமது கண்முன்னாலேயே அவர் பார்க்க நேர்ந்த போதும் அவற்றை அவர் கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் கவனிக்காதவரைப் போலவே இருந்து வந்தார். அவர் எப்போதும் போலவே மக்களுடன் பேசாமல் வீதியில் செல்வார். அவராக எதுவும் பேச மாட்டார். ஆனால் மக்கள் அபூர்வமாக தாமாக முன்வந்து ஏதாவது கேட்டால் அன்பு ததும்ப அவர்களுக்கு பதில் சொல்லுவார். மக்களும் அவரிடம் அவருக்கு சித்தி இருப்பதை பற்றி சொன்னது கிடையாது. தன்னொளி பரப்பும் நிலவு போலவும் நறுமணம் கமலும் மலர் போலவும் கைமாறு கருதாத மேகம் போலவும் ஊ உலகில் வாழும் பரமகம்சர் ஒருவரின் வாழ்க்கையாக அவரது வாழ்க்கை அமைந்தது. அவரை பார்த்த போதும் நினைத்த போதும் மக்கள் அவரை மனதிற்குள்ளாகவே போற்றி துதித்தார்கள். அவரோ எளிமையும் அமைதியும் கூடிய தமது வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருந்தார். இந்த கதையில் சொல்லப்பட்ட சன்னியாசியின் வைராக்கிய வாழ்க்கை முறை பக்தி வாழ்க்கையில் ஈடுபடுபவர்களில் ஒரு சாரருக்கு நல்ல ஒரு படிப்பினையாக விளங்கும். இப்பொழுது புரிகிறதா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை அடைவதற்கு எப்பொழுதும் வைராக்கியமும் நம்பிக்கையும் உங்கள் மனதில் ஆழமாக பதிய வேண்டும். அப்படி பதிந்தால் நிச்சயமாக உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். எப்பொழுதுமே இறைவனை மட்டும் நம்பி வழிபடுங்கள். இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்கள் அம்மா நானும் உங்கள் கூடவே இருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக நல்ல ஒன்றை நடத்தி தருவேன். என் பிள்ளைகளின் கனவுகள் எப்பொழுதும் நிறைவேறும். என் பிள்ளையின் ஆசைகள் எப்பொழுதும் என்னால் நிறைவேற்றி தரப்படும். நான் இருக்கிறேன் உங்களுக்காக. எப்பொழுதும் உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வேன். தங்கமே.